بسم الله الرحمن الرحيم. الذين يكذبون بيوم الدين وما يكذب به إلا كل. السلام عليكم ورحمة الله وبركاته. من يذكرية؟ إلا ملا الله جل شأنه تعالى من نلدي أغلب. نام يذكر إسلام ماركتي برد وري. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி தூதர் என்று நாம் நம்புகிறோம். இறுதி தூதர் அவர்களுக்கு பின்னால் எந்த ஒரு இறை தூதரும் நபியும் ரசூலும் வரவே மாட்டார்கள் என்று நாம் நம்புகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் ஒரு இறை தூதர் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு மரணித்து விட்டால் உடனே வேற ஒருவரை அல்லாஹ் தூதராக நியமித்து விடுவான். ஒரு இறை தூதருடைய தலைமையிலேயே அந்த சமுதாயம் நல்வழிப்படுத்தப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் எந்த சமுதாயமும் ஒரு இறை தூதருடைய நபியுடைய ரசூலுடைய மேற்பார்வையில் தான் இறைவனால் நல்வழிப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கடைசி நபி என்று அறிவித்து விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் இனி வரமாட்டார்கள் என்று அறிவித்து விட்ட காரணத்தினால் நபிமார்கள் செய்ய வேண்டிய பணிகள் எல்லாம் நம் தலையில் தான் சுமத்தப்பட்டு இருக்கின்றன. இந்த அடிப்படையை நீங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விட்டார்கள். அவர்கள் செய்த அந்த பிரச்சாரம், அவர்கள் செய்த அந்த கொள்கை பிரகடனம், அவர்கள் செய்த சீர்திருத்தம், அவர்கள் பண்படுத்திய அந்த ஒழுக்க நெறிகள், இவற்றையெல்லாம் யார் மக்கள்கிட்ட கொண்டே சொல்றது? இன்னொரு தூதர் வருவாரா? வரமாட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் கடைசி ஹஜ்ஜில் அவங்க ஒரு ஹஜ் தான் செஞ்சாங்க, இருந்தாலும் அதுக்கு பேர் கடைசி ஹஜ், அதான் முதல் ஹஜ் அதுதான், கடைசி ஹஜ் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய கடைசி ஆண்டிலே செய்த இறுதி ஹஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஹஜ்ஜில் ஒரு அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையிலே 23 ஆண்டுகள் அவர்கள் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதையெல்லாம் சாறு பிழிந்து அந்த மக்கள் மத்தியில் வைத்தார்கள். 23 ஆண்டுடைய மொத்த பிரச்சாரத்தையும் அதை சாறு பிழிந்து ரசமாக ஆக்கி அந்த உரையிலே குறிப்பிட்டார்கள். அதில் அவர்கள் முக்கியமாக சொன்னது என்ன? பல்லி சாஹிதுல் காயும். முதல்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ் என்னை தூதராக அனுப்பினானே, என் மூலமாக நேர் வழியை தந்தானே, அதையெல்லாம் நான் உங்களுக்கு முழுசா சொல்லிட்டேனா? லட்சோ லட்சம் மக்களை கூட்டி வைத்துக் கொண்டு கேட்டார்கள், அலா ஹல் பல்லவ்து, நான் முழுமையாக உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேனா? கூடியிருந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள், ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே, அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தந்தானோ அனைத்தையும் உங்களுக்கு சொல்லிவிட்டீர்கள், ஒன்ன கூட நீங்கள் மறைக்கல, மாத்தல, கூட்டல, குறைக்கல, அப்படியே எங்கள்கிட்ட சொல்லிவிட்டீர்கள் என்று நான் நபி தோழர்கள் எல்லாம் அதுக்கு சாட்சி பகர்ந்தார்கள். திருப்பி கேட்கிறாங்க, அலா ஹல் பல்லவ்து, நான் சொல்லிவிட்டேனா? மறுபடியும் மக்கள் ஆமா என்று சொல்கிறார்கள். திரும்பவும் கேட்கிறார்கள், கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்மா ஷஹத், இறைவா இதுக்கு நீ சாட்சி, நீ எந்த மார்க்கத்தை எனக்கு தந்தாயோ அதை அப்படியே நான் மக்களிடத்தில் சொல்லிவிட்டேன் என்பதற்கு இதோ சம்பந்தப்பட்ட மக்களை சாட்சி சொல்லிவிட்டார்கள், இதுக்கு நீ சாட்சியாக இருந்து கொள் என்று சொல்லிவிட்டு நம்மை பார்த்து மக்களை பார்த்து தோழர்களை பார்த்து சொன்னார்கள், இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவர்களுக்கு என் செய்தி எடுத்து செல்லுங்கள். ஒப்படைக்கிறாங்க பொறுப்பை. மரணம் வரப்போகிறது, நம்முடைய வாழ்க்கை முடிய போகிறது, இதுதான் கடைசி ஹஜ்,
இது மாதிரியான ஒரு மக்கள் திரளை இனிமேல் நம்ம பார்க்க மாட்டோம். இவ்வளவு மக்களையும் ஒரு கூட்டத்தில் ஒரு நேரத்தில் இப்பதான் நம்ம பார்க்கிறோம் என்ற அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. எப்படி வந்திருக்கக்கூடியவர்கள் வராதவங்களுக்கு போய் சொல்லுங்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம மேல சுமத்துறாங்க. அந்த சுமைய நான் செஞ்ச வேலையை இது நீங்க செய்யுங்கிறாங்க. என்னுடைய சுமைய இனி நீங்க சுமந்துக்கிறங்க. அதன் அடிப்படையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த உடனேயே அவர்களிடத்திலே பாடம் கற்ற சஹாபாக்கள், அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட தயார்படுத்தப்பட்ட தோழர்கள் எல்லாம் உலகத்தின் பல பகுதிகளுக்கும் சென்றார்கள். மொழி தெரியாது, அங்கெல்லாம் போனார்கள். தட்பவெப்பம் ஒத்துக்கொள்ளாது, அங்கெல்லாம் போனார்கள். எந்த விதமான சொந்தமோ ஒரு சுத்தமோ நட்போ ஒண்ணுமே கிடையாது, அங்கெல்லாம் போனார்கள். எந்த விதமான பயண வசதியும் கிடையாது, நடந்தே போனார்கள், ஒட்டகத்திலே போனார்கள். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமத்திய அந்த பொறுப்பை சுமந்து கொண்டு உலகின் பல பாகங்களுக்கும் சென்று மக்கள் மத்தியிலே இஸ்லாத்தை எடுத்து வைத்தார்கள், சொன்னார்கள். அதனாலதான் நம்மெல்லாம் இங்க முஸ்லீமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதனால வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நபிகள் நாயகம் ஆற்காட்டுக்கு வந்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேலூர் மாவட்டத்துக்கு வந்தாங்களா? ஆனா இஸ்லாம் வந்துருச்சே. எப்படி வந்தது? யார் கொண்டு வந்து இந்த மார்க்கத்தை சேர்த்தார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள்கிட்ட ஒப்படைச்சாங்க, அந்த மக்கள் சுமந்து வந்தார்கள். வியாபாரிகளாக வந்தார்கள், தொழில் அதிபர்களாக வந்தார்கள். அந்த வியாபாரத்திலே நேர்மையை கடைபிடித்துக் கொண்டே மார்க்கத்தை சொன்னார்கள், பிற சமுதாய மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். இங்க வந்திருக்கிற நீங்க எல்லாரும் என்ன அரபு நாட்டு இறக்குமதியா? இங்க இருக்கிறீங்க எல்லாரும் சவுதி அரேபியாவோட இறக்குமதியா எல்லாரும்? இல்ல. அல்லது நீங்கள் எல்லாம் நபிகள் நாயகத்துடைய வாரிசுகளா? இல்ல. அல்லது அபுபக்கர் உமருடைய பரம்பரையா நீங்க? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாம் நீங்க ராமசாமி கந்தசாமி தான். ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுத்து பார்த்தால் நம்ம எல்லாம் யாரு? இன்றைக்கு முஸ்லிம்களாக வாழ்றோம். நம்ம 3rd அல்லது 4th பாட்டனோ 5th பாட்டனோ யாரு? ஒரு ராமசாமியாவோ கந்தசாமியாவோ செட்டியாராவோ முதலியாராவோ ஐயராகவோ தலிதாகவோ தேவராகவோ இன்ன பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக வன்னியராக தான் இருந்தாங்க. இப்படி பல்வேறு சமுதாயங்களில் இருந்த நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள், நம்முடைய முப்பாட்டன்மார்கள், அந்த தோழர்கள் போட்ட விதை இருக்கிறது இஸ்லாம் என்ற விதை. அந்த விதையின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இந்த மார்க்கத்தை தழுவி கொண்டார்கள். இஸ்லாத்துக்கு முன்னாடி தழுவுறது பேரை வச்சிருக்கிறோம். தழுவுறதுனா என்ன? ஒருத்தன் வந்து ரொம்ப விரும்பக்கூடிய மனைவியை தழுவுவது போல, கணவனை தழுவுவது போல, அப்படி விரும்பி ஏத்துக்கிட்டவன், அதான் தழுவுறதுன்னு பேரு. கட்டி தழுவுறதுன்னு சொல்றோம்ல. இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை சொல்லுவோம்? அவர் இஸ்லாத்தை தழுவினார். தழுவினார்னால என்ன அர்த்தம்? அப்படி விரும்பி ஆசைப்பட்டு இதை விடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஏத்துக்கொண்டார்கள் நம்முடைய அப்பன் பாட்டன்மார்கள். இப்ப நம்ம கேட்கிறோம், இப்ப நம்ம ராமசாமி கந்தசாமியாக இருந்த உங்க பாட்டன்மார்களுக்கு இஸ்லாம் கிடைத்து அதனால உங்களுக்கும் கிடைச்சிருச்ச, இப்ப இருக்கிற ராமசாமிக்கு நீங்க சொன்னீங்களா? இதான் கேள்வி. இப்ப இருக்கிற கந்தசாமிக்கு இஸ்லாத்தை எடுத்து சென்றீர்களா? இப்ப இருக்கக்கூடிய செட்டியார்களுக்கும் முதலியார்களுக்கும் தேவர்மார்களுக்கும் வன்னியர்களுக்கும் இந்த மார்க்கம் என்றால் என்ன என்று நீங்கள் சொன்னீர்களா? ஒரு வெற்றிடம் ஏற்பட்டதா இல்லையா? 100 ஆண்டாக சொன்னீர்களா? ஒரு 200 ஆண்டுகளாக சொன்னீர்களா? 300 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்து வந்த அந்த ஏகத்துவ பிரச்சாரம், பிற சமுதாய மக்களுக்கும் இந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை சொன்னாங்க. யாருக்கு சொன்னாங்க? சொன்ன பிறகு முஸ்லிம் ஆனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு சொல்லி முஸ்லிம் ஆக்கினார்கள். எல்லா சஹாபாக்களும் யார்? முஸ்லிம் அல்லாதவர்கள். அப்ப இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிற மக்களை அந்த சரியான மார்க்கத்தை சொல்லிதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். ஏன் அப்படி நீங்கள் செய்யவில்லை? இந்த நூற்றாண்டில் செய்தீர்களா? சென்ற நூற்றாண்டிலே
அதற்கு முந்தைய நூற்றாண்டிலே ஒரு வெற்றிடம் ஏற்பட்டது. இந்த வெற்றிடத்தை பூர்த்தி செய்வதுதான் எங்கள் ஜமாஅத்தினுடைய முதலாவது நிலை. நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் முதல் இலக்காக இந்த ஜமாஅத் கையில் எடுத்திருக்கிறது நம்மோடு வாழக்கூடிய பிற மதத்து சகோதரர்கள் இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிறார்கள். குரானை நமக்கு மட்டுமே மூடி பொத்தி வைத்துக் கொண்டோம். அது அனைவருக்கும் பொதுவானது. ஹுதன் லின்நாஸ், மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும், முஸ்லிமும் காட்டும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. யாருக்கு நேர்வழிக்கிறான்? மனித குலத்துக்கு நேர்வழி காட்டும். எவன் படித்தாலும் அது நல்லவனாக மாறுவான். அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறானே, அதை ஏன் உங்களுக்கு மட்டுமே வைத்துக் கொண்டீர்கள்? ஏன் மற்றவங்களுக்கு கொடுக்கல? இன்னும் சொல்ல போனா கொடுக்கிறதுக்குரிய ஒரு முன்னேற்பாடாவது செய்யப்பட்டுச்சா? குர்ஆன் வந்து அரபு மொழியில் இருக்கிறது. அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு அது விளங்கும். உங்களுடைய தாய்மொழி அரபியா? இல்ல. அப்ப உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்கும், இல்லைன்னா உருதாக இருக்கும். உங்களுடைய உருது மொழி பேசுகிறவருக்கும் குர்ஆனை வாசித்து அர்த்தம் சொல்ல தெரியாது, புரிந்து கொள்ள முடியாது. தமிழை தாய்மொழியாக கொண்டவருக்கும் குர்ஆனை படித்து அர்த்தம் செய்ய முடியாது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும்? அன்னைக்கு இருந்த மார்க்கறிஞர்கள் அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆனை உருது மொழியிலே மொழிபெயர்த்திருக்கணும்ல, தமிழ் மொழியில மொழிபெயர்த்திருக்கணும்ல, செஞ்சாங்களா? இன்னும் சொல்ல போனால் உருதுல மொழிபெயர்த்தா கூட உங்களுக்கு தான் உதவும். 300 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனுக்கு தமிழாக இருந்துச்சா? இல்ல. 200 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆனுக்கு தமிழாக இருந்துச்சா? இல்ல. குர்ஆன் இருந்தது, தமிழ் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கவில்லை. 100 ஆண்டுக்கு முன்னாடி குர்ஆனுடைய தமிழாக இருந்ததா? இல்ல. 50 ஆண்டுக்கு முன்னாடிதான் ஏதோ ஒருத்தர் அந்த காலத்துல கொச்சையான ஒரு தமிழ்ல ஒருத்தர் மொழியாக்கம் செய்யறாரு. அவருக்கும் காவிரி மத்தம் கொடுத்து விட்டாங்க. இன்னைக்கு முஸ்லீம் சொல்றீங்களே, 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்ப பாட்டன்மார்களுக்கு அன்னைக்கு இருந்தவங்க இஸ்லாத்தை கொடுக்காம இருந்தா நீங்கள யாரு? நீங்கள் இன்னைக்கு ராமசாமி கந்தசாமி தானே? அப்ப நமக்கு எப்படி அந்த இஸ்லாம் கிடைத்ததோ அதே மாதிரி மற்றவர்களுக்கு கிடைப்பதற்கு என்ன திட்டம்? ஏராளமான திட்டங்களை நாங்கள் வகுத்து செயல்படுகிறோம். எப்படி வகுத்து செயல்படுகிறோம்? கடந்த 26 ஆண்டுகளிலே இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரிலே தமிழகத்தின் முக்கியமான நகரங்களில் எல்லாம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்கிறோம். உங்கள் மாவட்டத்தில் கூட ஆம்பூரிலே 2 முறை அந்த நிகழ்ச்சி, உங்களுக்கு அருகே உள்ள பெங்களூரில் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். தமிழகத்திலே திருச்சி, மதுரை, புதுக்கோட்டை, சென்னை என்று பெரிய பெரிய நகரங்கள், திருநெல்வேலி, பெரிய பெரிய நகரங்கள், கன்னியாகுமரி, இப்படி பெரிய பெரிய நகரங்கள் எதையும் விடாமல் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறோம். அது என்ன நிகழ்ச்சி? அதனுடைய கதாநாயகர்கள் முஸ்லீம் அல்லாத நம்முடைய நண்பர்கள் தான். யாரை கூப்பிடுவோம் அதுக்கு? இஸ்லாம் இனிய மார்க்கம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு திருமணத்திற்கு பத்திரிகை வைத்து அழைப்போமே. அந்த மாதிரியாக கண்ணியத்தோடு கௌரவத்தோடு ஒவ்வொரு முஸ்லீம் அல்லாத நண்பரையும் தேடி சென்று நீங்க வாங்க, இஸ்லாத்தை பத்தி எந்த கேள்வி இருந்தாலும் நீங்க கேளுங்க, எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க, எப்படி வேணாலும் கேளுங்க, நாங்க உங்களுக்கு விளக்கம் தர்றோம் அப்படின்னு சொல்லி அவர்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் 500-1000 முஸ்லீம் அல்லாத மக்கள் வந்து குழுமுகிறார்கள். முஸ்லிம்கள் யாராவது வந்தால் அவர்களை எழுந்து அவர்களுக்கு இடம் தர செய்கிறோம். முஸ்லிம்களுக்கு உட்காரவே இடம் இருக்காது, சுத்தி நின்றுதான் பார்ப்பாங்க. முஸ்லீம் அல்லாத அந்த விருந்தினர்களை வரவேற்று உபசரித்து எந்த கேள்வி வேண்டாலும் கேளுங்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கையை கேட்கணுமா? கேளுங்க. கடவுளை பத்தி கேட்கணுமா? கேளுங்க. பெண்களுக்கு இஸ்லாம் உரிமை இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கேளுங்க. அதை பத்தி கூட கேளுங்க. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? அதை கூட கேளுங்க. இந்த சமுதாயத்தை பார்த்து அவங்களுடைய நடவடிக்கை என்னால் நீங்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறீர்களா? அதை கூட கேளுங்க. என்று எந்த கேள்வி வேண்டுமானாலும் கேட்க செய்து அவர்களுடைய ஐயங்களை நீக்கி, ஓ இப்படி ஒரு அழகான மார்க்கமா, நம்ம தப்பாவில் புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாயினாலேயே சொல்ல வைத்து இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம்தான் என்று மன நிறைந்து திரும்பி போறார்களே, அந்த திரும்பி போனுடைய விளைவாக 100 கணக்கான பேர் மாதந்தோறும் எங்கள் ஜமாத் மூலமாக இஸ்லாத்தை தழுவி கொண்டிருக்கிறார்களே. இதை செஞ்சீங்களா,
போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்களே, குழப்பவாதின்னு சொல்றீங்களே, சமுதாயத்தை கெடுக்கிறான்னு சொல்றீங்களே, எவ்வளவு பேர் எங்களுடைய இந்த 26 ஆண்டுகால எங்களுடைய பிரச்சாரத்தின் வழியாக எவ்வளவு பேர் இந்த மார்க்கத்தில் இணைந்திருக்கிறார்கள் தெரியுமா? அப்ப மாசத்துக்கு 100 பேர் குறையாமல் வர்றாங்க. அதனால இப்ப என்ன பண்றோம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்காகவே 2 ஆண்களுக்கு 2 தாவா சென்டர்களும் பெண்களுக்கு 1 தாவா சென்டரும் நாங்கள் நேரடியா எங்கள் கண்காணிப்பில் நடத்துகிறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒருவர் 3 மாதம் அங்கே தங்கி பயிற்சி பெறலாம், உணவு இலவசம், தேவையான நூல்கள் இலவசம், அவருக்கு சுண்ணத்து பண்ணுவது இலவசம், அவருக்கு பெயர் மாற்றம் செய்வது இலவசம், அபிடவிட் போடுவது அது இலவசம், அவர்கள் எந்த ஊரிலிருந்து வந்தார்களோ அந்த ஊருக்கு வந்துவிட்டு திரும்பிச் செல்வதற்கான போக்குவரத்து இலவசம், மருத்துவம் இலவசம். நான் கேட்கிறேன், பெரிய பெரிய கோடீசுவரர்கள் நிறைந்திருக்கிற இந்த மாவட்டத்தில் அத்தகைய சென்டர்கள் எத்தனை இருக்கிறது? கோடி கோடியாக பெரிய பெரிய தொழிற்பேட்டைகளை வைத்திருக்கிறீர்களே, அந்த பணத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு எதுக்கு பயன்படுத்துறீங்க? ஊதாரித்தனமான கச்சேரிகளுக்கும் கூத்துகளுக்கும் கும்மாளங்களுக்கும் ஆடல் பாடலுக்கும் அனாச்சாரங்களுக்கும் பாழாக்கி கொண்டிருக்கிறீர்களே. 5 பைசா 10 பைசா என்று சமுதாயத்திலே பிச்சை வாங்கி நாங்கள் எவ்வளவு பெண்ணும் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், இந்த நல்லிணக்கம் வேண்டும். இன்னும் சொல்லி பார்த்தவங்க ஒரு சீட்டு ஒண்ணு கொடுத்தார் நோட்டீஸ். எவனோ ஒருத்தர் அங்க உள்ள முதலாளிகள் எல்லாம் கண்டிச்சு ஒரு நோட்டீஸ் ஒண்ணு போட்டிருக்கான். ஏன் போடுறான், ஏன் போடுறான்? இங்க உள்ள தோல் சாப் முதலாளிகள் எல்லாம் அநியாயமான இந்து மக்கள் கட்சியை நம்ம போட்டு அவன் நோட்டீஸ் விட்டுருக்கான். ஏன் நோட்டீஸ் விட்டுருக்கான்? நீ அவனுக்கு இஸ்லாத்தை சொன்னா நோட்டீஸ் விடுவானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்லுவதற்கு அருவாளை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்தாரு, அவருக்கு இஸ்லாம் போனோம் ஏத்துக்கிட்டாரா இல்லையா? உமர் அலி இல்லா அனுகிறோம், அவர் யாரு? ரசூலுல்லாஹ்வை கொல்ல வந்த முதல் எழுதி தானுங்க, நபிகள் நாயகத்தை கொல்றதுக்கு தானே அவர் வந்தாரு. வந்தவருக்கு நபிகள் நாயகத்தை பார்த்தவன ஈர்த்து இஸ்லாத்துல வந்துட்டார. நம்மளை பார்த்தா கொல்லணும்னு குடும்பத்தை கொள்ள நினைச்சிருவான். இப்ப வந்தான் வைங்களேன், நம்மளை கொல்ல வந்தா முத்தத கூண்டு அறுத்துட்டு போடான்றான். நம்ம அப்படியா இருக்கிறோம்? அப்ப நம்முடைய பழக்கம் பண்பாடு அதுகள் எல்லாம் ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கிறதா? பாரபட்சம் இல்லாமல் நடக்கிறோமா? இன உணர்வு மாதிரி, சாதி மாதிரி, பிற சமுதாய மக்கள்கிட்ட சாதி இருக்குன்னா நீங்களும் அதுக்கு அடிமைப்பட்டவர்களை போல நடக்கிறீர்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல, அவங்க வாழ்ந்த காலத்துல பள்ளி வாசல்ல இருக்கிறாங்க. பள்ளி வாசலை கடந்து ஒரு ஜனாசா, இறந்தவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது பள்ளி வாசலை கடந்து. இன்னைக்கு பள்ளி வாசல் வழியா ஜனாசா போனா என்ன பண்ணுவீங்க? அப்படி இஸ்லாம் அவளுக்கு கொப்பளிக்குமே. பள்ளிவாசலுக்கு வராத நம்ம சகோதரர்களுக்கு இப்படி எவனாச்சும் ஒரு முஸ்லீம் அல்லாத ஒருத்தன் ஜனாசாவை பாடியை தூக்கிட்டு போனா வைங்க, எங்க தெருவுக்கு பள்ளிக்கு வருவியா? இஸ்லாம் இதாவது இஸ்லாம் இவருக்கு. நம்மளுக்கு இஸ்லாம் என்ன? பள்ளிக்கு வந்து தொழு வர மாட்டான், பள்ளி வாசல் வழியாக ஒரு இறந்தவருடைய பாடியை கொண்டு போனா போது அன்னைக்கு ஆரம்பிச்சு கலவரத்தை ஆரம்பிச்சிருவாங்க. யாரு? தண்ணி அடிக்கிறவன், பள்ளி வாசலுக்கு வராதவன், இவனு மார்க்கத்தை காப்பது. இப்படி தானப்ப நாசமாக்கிட்டு இருக்கிறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலை கடந்து முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய ஜனாசா பிரேதம் போகிறது எழுந்து நிற்கிறாங்க. எதுக்கு? முஸ்லீம் அல்லாத ஒருவருடைய உடல் கொண்டு செல்லும் பொழுது பார்த்து எந்திரிச்சு நிக்கிறாங்க. கூட இருந்த தோழர்கள் எல்லாம் சொல்றாங்க, அது ஒரு யகூதி யூதருடைய பிரேதம், யூதருடைய ஜனாசா, நம்மால் இல்லைங்கிறாங்க. நம்மால் கிடையாதவன் எதுக்கு எந்திரிக்கிறீங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? அட, அது ஒரு மனுஷன் தானடா. அப்ப ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய பாடி கொண்டு செல்லப்படுகிறது, அதை கூட கொண்டு போக கூடாது என்று மார்க்கம் அறியாத நம்முடைய மூடர்களுடைய நடவடிக்கை இருந்தா எப்படி இஸ்லாத்தை விரும்புவான்? எப்படி இஸ்லாத்தை ஒருத்தன் நேசிப்பான்? எப்படி இந்த கொள்கை அவனுக்கு பிடிக்கும்? ஈடுபடி வேலை செய்யறதுக்காக வேண்டி
பெரிய பணி பெரியாளுக்கு நிறைய இருந்தாங்க. சின்ன பசங்க கடைக்கு பெட்டி வாங்கிட்டு வா, காப்பி வாங்கிட்டு வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி ரெண்டு பேர் வைத்திருந்தார்கள். ஒருவர் யாரு உங்களுக்கு தெரியும், அனசர் அலி அல்லாஹ் அன்வர்கள். இன்னொருவர் யாரு தெரியுமா, ஒரு யூதர். அந்த அந்த சமுதாயத்தில் அவர் எதிரி மதத்தை சேர்ந்தவர், மாற்று மதத்துக்காரர். அவர் தான் அந்தரங்கத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊழியர். அவருக்கு உடல்நிலை ஒரு நாள் சரியில்லைன்ற உடனே அவரை போய் நோய் விசாரிக்க போறாங்க. என்ன பாச்சு, என்ன உனக்கு பண்ணுது, இறைவன் உனக்கு குணமாக்குவானாக. அவர் கடைசி கட்டத்தில் நிற்கிறார் அந்த சின்ன பையன். அப்ப சொல்றாங்க, ஒரு கடவுளை ஏத்துக்கப்பா, இறைவன் ஒருத்தன் தான், இந்த கொள்கை தான் உனக்கு வெற்றி தரும். அந்த ஆள் என்ன பண்றான், அந்த பையன் அப்படி தகப்பனார அப்படி பாக்குறான், மறுப்பாரோன்னு சொல்லி தகப்பனார் சொல்றாரு. அவர் சொல்ற கேளுப்பா, நல்லதுன்னு சொல்றாரு, கேளு. ஒரு முஸ்லீம் அல்லாத தகப்பனார் சொல்றாரு, என் நல்ல கொள்கை தானே சொல்றாரு, கேளு. அதி அபுல் காசிம், அபுல் காசிம், அபுல் காசிம் தான் நபிகள் நாயகம் ஒரு பேரு. அபுல் காசிம் சொல்றது கேளு. உடனே அந்த அந்த பையன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சொல்லி அந்த கடைசி கட்டத்தில் இஸ்லாத்தை தழுவியவராக மரணிக்கிறார. அவரையும் ஊழியரா வச்சிருந்தாங்க, ஏன் அவர் ஏத்துக்கொண்டாரு? அவர் போய் சொல்லும் பொழுது அந்த பையனுடைய தகப்பனார் எப்படி ஈர்க்கப்பட்டாரு, நபிகள் நாயகத்தை பார்க்கிறாங்க, இந்த மனுஷன் எவ்வளவு அழகான மனுஷன், இவர் போய் சொல்லுவாரா, இவர் எப்படி பழகுறாரு. அப்ப இந்த மாதிரி சுமாமா என்ற ஒரு தோழர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சுமாமா என்ற பெயரில் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஏரியாவுடைய ஏரியாவை கையில வைத்து அவர் தனிக்காட் ராஜாவாக ஆட்சி புரிந்து வந்தார். நம்முடைய முஸ்லீம்கள் யாராவது அந்த வழியாக பயணம் போனால் வழிப்பறி கொள்ள செய்வது, அவங்களை தாக்குவது, இது மாதிரி நிறைய இடைஞ்சல் பண்ணி கொண்டு வந்தார் சுமாமா என்பவர். அப்ப நிம்மதியாக போக விட மாட்டேன் என்கிறாருக்காக நபிகள் நாயகம் ஜனாதிபதி அவர் இருக்கிறாங்க, அவரை கைது பண்ணி கொண்டு வர சொல்றாங்க. யுத்தம் செய்து அவரை பிடித்து கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கட்டி போட்டாங்க. கட்டி போட்டு ஒரு நாள் ஆச்சு. கட்டி போட்டா அந்த தப்பி ஓடாதளவு கட்டி போட்டிருக்காங்க, பிரியாத சுதந்திரமா தான் இருக்காரு. ஒரு நாள் ஆச்சு, ரெண்டு நாள் ஆச்சு, மூணு நாள் ஆச்சு. மூணு நாள் அவர் பாக்குறாரு, பாக்குறாரு நபிகள் நாயகத்தை பாக்குறாரு, இந்த மக்களை பாக்குறாரு, எளிமையை பாக்குறாரு, ஒழுக்கத்தை பாக்குறாரு, நேர்மையை பாக்குறாரு. இப்படி கட்டப்பட்டாலும் இப்படி கவனிச்சுட்டே இருந்துட்டு மூணு நாள் கழிச்சு நபிகள் நாயகத்தை பார்த்து தொழுகைக்கு போகும்போது சொல்றாரு, நான் வந்து உலகத்திலேயே எனக்கு ரொம்ப ஒரு ஆளை வெறுக்கத்தக்கவர்னா அது நீங்களா தான் இருந்தீங்க. அவ்வளவு உங்களை நஞ்சு மாதிரி வெறுத்தேன், அதனாலதான் உங்க ஆளுக்கள்லாம் இந்த மாதிரி பாடுபடுத்தினேன். இன்னைக்கு உலகத்தில எனக்கு ரொம்ப விருப்பமான ஆள் யாருன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லி கட்டி போடப்பட்ட ஒருத்தர். எதை பார்த்து ஒரு பயான் பண்ணல நபிகள் நாயகம், அவருக்கு இஸ்லாத்தை எடுத்து போதனை கூட செய்யல. அவர் பார்க்கிறார், என்ன பார்க்கிறாரு, என்னோட ஒரு சக்கரவர்த்தி நபிகள் நாயகம் வெறும் இறை தூதர் மாத்திரம் இல்ல, ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிபராக இருக்கிறாரு. அவர் பேரை கேட்டாலே ஒரு மாச தூரத்துக்கு பயந்து நடக்கிறாங்க. அவ்வளவு பெரிய வல்லமை பொருந்திய மாபெரும் வல்லரசு தலைவராக அதிபராக நபிகள் நாயகம் திகழ்கிறார்கள். இந்த மனுஷன், இந்த நபிகள் நாயகம் அவர் பாட்டுக்கு முசாபர் மாதிரி வர்றாரு, அவர் பாட்டுக்கு மக்களோட மக்களா இருக்கிறாரு, அவர் பாட்டு கீழே உட்கார்ந்துக்கிறாரு, அவர் பாட்டுக்கு தொழுவிக்கிறாரு. அவருக்கு முன்னாடி பராக் பராக் எவனும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, வழிவிடுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. முன்னாடி நாலு பேர் காணா, பின்னாடி நாலு பேரை காணா, ஒரு துண்டை போத்திக்கிட்டு இருக்கிறாரு, தலையில கிரீடத்தை காணா, காலுக்கு தங்கச்செருப்ப காணா, கையில செங்கோலை காணா, சிம்மாசனத்தை காணா, வெறும் பாய் தான் சிம்மாசனமா இருக்கிறது, அரண்மனை குடிசையா இருக்கிறது, மழை பெஞ்சா ஒழுகுது, தரையெல்லாம் மண்ணா இருக்குது. நபிகள் நாயகத்தை பாக்குறாரு மார்க்கம், அசத அல்லாஹ் குளிக்க போகணுங்கிறாரு, என்ன அவிழ்த்து விடுங்க, நான் குளிச்சுட்டு வர்றேங்கிறாரு. அவர் அவிழ்த்து விடுங்க, ஒரு நிபந்தனை இல்லாம ரசூல் அவிழ்த்து விட சொல்றாங்க. குளிச்சுட்டு வந்து அசத அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் வைத்தவர் யாரும் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நான் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க நிச்சயமாக ஒரு மனிதனா, சாதாரண மனிதனாக இருந்தால் இப்படி நடக்க மாட்டீர்கள். நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை, அல்லாஹ்வை பயப்படுகிறீர்கள் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள் சொல்லி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார. நம்முடைய முதலாளிமார்களை பார்த்து விட்டு எந்த தொழிலாளியாச்சு இஸ்லாத்துக்கு வருவானா, அந்த என்ன செய்யுது, எத்தனை நம்ம முதலாளிக்காரன் 25 வயசு முதலாளியா இருப்பாருங்க, வேலை செய்யறவன்
அறுபது வயசு வகாரனா இருப்பான். இவர் அவனை போடாமட்டாது. யாரு முதலாளியில? இவரு முதலாளிக்கு வயசு 25 வயசு. ஏதோ அப்பா பாட்டை சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருப்பான். முதலாளி சீட்ல உட்கார்ந்துருப்பாரு. வேலை பார்க்கற வயசு எத்தனையா இருக்கு? 60 வயசு. அப்ப வயசு பாட்ட வயசு என்னன்னு கூப்பிடுறாரு. இவரு என்னன்னு கூப்பிடுறாரு. என்ன நடக்கிறீங்க பிரமத மக்களோட? அந்த சாதாரண நாகரிகம் கூட தெரியாம வாழ்றீங்க. அதை சொல்லி கொடுக்க வந்தா எங்களுக்கு ஒரு பட்டமா? இப்படிலாம் நடக்க கூடாது. நமக்கு பேர் என்ன? குழப்பவாதி, தீவிரவாதி. எவன் தீவிரவாதி? தீவிரவாதத்தை கிள்ளி எறியக்கூடிய ஜமாத் இது. தீவிரவாதத்துக்கு எதிராக வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறியக்கூடிய ஒரு ஜமாத் தமிழ்நாடு தொகை ஜமாத். நமக்கு பேர் என்ன? தீவிரவாதம் சொல்றாங்க. எது தீவிரவாதம்? அப்ப இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரச்சாரத்தினாலையும் நடத்தையினாலையும் பண்புனாலையும் பழக்க வழக்கத்தினாலையும் வாரி வாரி வழங்குகிற வள்ளல் தன்மையினாலையும் எப்படி ஈர்த்தார்களோ அப்படி ஈர்த்தீர்களா? ஈர்ப்பதை லட்சியமாக கொண்டு இந்த ஜமாத்து செயல்படுகிறது. ஒருத்தர் வர்றாரு நபிகள் நாயகத்திடம் முறையிடுறார். அவங்களுடைய அரசாங்கத்தில் கஜானா நிறைய குவியுது. அவர் என்ன பண்றாங்க? இவருக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்கிறாங்க. ஒரு ஒட்டகம் எவ்வளவு ரூபா? இன்னைக்கு 20,000 ரூபா ஒரு ஒட்டகம். 2 ஒட்டகத்துக்கு எவ்வளவு ஆச்சு? 40,000 ரூபாய் ஆச்சு. ஒரு ஆள் இல்லைன்னு கேட்டு வந்தா அவருக்கு என்ன கொடுக்கறாங்க? அவருக்கு 10 ரூபா கொடுங்கன்னு சொல்லல, 2 ஒட்டகத்தை அவர் கொடுக்கறாங்க. அவர் முஸ்லீமே இல்லை. அவர் ஊருக்கு போய் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி வச்சுக்கிட்டு, அட இப்ப இஸ்லாத்துல சேருங்களா இந்த ஆள் கணக்கு வழக்கெல்லாம் வாழி எழுதி கொடுக்கறாரு. நபிகள் நாயகத்துக்கு பேர் என்ன? அடைப்பு இஸ்லாத்துல சேருங்க. அம்பிட்டு பேரு இந்த ஆளு வறுமைய பயப்படாம அள்ளி அள்ளி இறக்கிறாருப்பா. இப்படி கொடுத்திருப்பீங்களா? இப்படி தேவைப்படுற மக்களுக்கு உதவி இருப்பீங்களா? இந்த ஜமாத்து மூலமாக அந்த கசப்புகளை நீக்குகிறோம். பிற மத மக்களுக்கு இஸ்லாம் எப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் என்பதை நாம நெறிப்படுத்தி காட்டுகிறோம். இன்றைக்கு நபிகள் நாயகத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்களே, இன்னைக்கு நம்ம மத குருமார்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வேணா வருவானா? நம்ம மத குருமார்கள் இருக்காங்களே, மௌலானாக்கள் செய்குமார்கள் பெரியார்கள் இருக்காங்களே, அதர்த்தமார்கள், இவளை பார்த்தா ஒரு இஸ்லாத்துக்கு வருவானா? அவன் பார்ப்பான், என்னடா இது பண்டாரம் சந்நிதிகள்லாம் பரவாயில்லையே, அவங்களெல்லாம் மிஞ்சிரமா இருந்தாலும் இருக்கிறாங்க, சாதாரணமா பழக மாட்டேங்கிறாங்களே, இவங்களுக்கு தனியா ட்ரெஸ் போட்டுக்கிறாங்க, 7 முழத்துக்கு தலையில சுத்திக்கிறாங்க, என்னமோ தெய்வ பிறவி மாதிரி தங்களை காட்டிக்கிறாங்க, அவங்க உடல் தனியா இருக்க, அவனுக்கு நட தனியா இருக்கிறது, யாரோடையும் பேச மாட்டேங்கிறாங்க, இப்படியே தனி தோற்றத்துல தங்களை காட்டி கொண்டிருக்கிறாங்களே, காலில் உழவு சொல்றாங்க, இப்படி ஆசி வழங்குறாங்க, நூலை முடிஞ்சு கொடுக்குறாங்க, தாயத்தை எழுதி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க, மக்களை ஏமாத்துறாங்க, ஃப்ராடு பண்றாங்க, இவங்க எல்லாம் அப்படின்னு நினைக்குவானா? நபிகள் நாயகத்தை பார்த்துட்டு சும்மாவா வந்தார அந்த மாதிரி வர்ற மாதிரி நினைக்குவானா? எப்படி நினைப்பான்? யாரை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி இருக்குது? உங்கள்ட்ட எவனாவது கடனை குடனை கொடுத்து விட்டு இஸ்லாத்துக்கு வர இயலுமா? நம்மளுக்கு என்ன பேர் வாங்கியிருக்கிறோம்? ஏய் பாய் மாறு கடன் கொடுக்காதே. நம்ம எப்படி பேர் வாங்கியிருக்கிறோம்? கடன் கேட்டோம்னா என்ன சொல்றாங்க? ஏய் பாய் மாறு கொடுத்துடக்கூடாது. ஏன் அவ்வளவு அழகா பாய்மார்கள் நம்முடைய இஸ்லாத்தினுடைய நாணயத்தை அவ்வளவு அழகா நிலைநாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். நீங்கள் வாங்கிய கடனை ஒழுங்கா கொடுக்கலன்னா உங்களை டேமேஜ் பண்ணல, நீங்க ஏத்திருக்கிற வாழ்க்கை நெறியை டேமேஜ் பண்ணுகிறீர்கள், இஸ்லாத்தை கேவலப்படுத்துகிறீர்கள், இஸ்லாத்தை பற்றி கசப்பான தப்பான எண்ணத்தை அவன் உள்ளத்தில் விதைக்கிறீர்கள். அப்படி வாங்கிய கடனை தூக்கி மூஞ்சில எரிஞ்சி சொன்ன டயத்துக்கு கொடுத்திருந்தா என்ன மார்க்கம்டா? முஸ்லீம்னா எப்படி இருக்காங்க பத்தியா? இது வேணும்னு ஆசைப்படுவான், எதை பார்த்து வருவான்? எல்லாமே தலைகீழாக்கி வச்சிருக்கிறோமே. இதை மாற்றுவதற்காகத்தான் இந்த ஜமாத்து பல்வேறு பணிகளை செய்கிறது. அதே போல இப்படி எடுத்து சொல்ற விஷயம் நடக்கிறதா? துண்டு பிரசுரங்கள் போடுகிறோம், அதன் வழியாக அந்த மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்கிறோம், சீடுகள் போடுகிறோம், தொலைக்காட்சி வழியாக, 1-2 தொலைக்காட்சி இல்லை, இப்படி வருகிற டிவிகளில் எல்லாம் நிகழ்ச்சிகளை போட்டு முஸ்லிம் அல்லாத மக்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கு ஏற்ற வாய்ப்புகள். இப்ப என்ன பண்றோம்? இமயம் என்ற ஒரு தொலைக்காட்சியிலையும் தினசரி நிகழ்ச்சி இருக்கிறது. அரபு நாடுகளையும் ஒருங்கிணைக்கிற வகை அங்கெல்லாம் அற்புதமாக தெரியக்கூடிய ஒரு சேனல் மூலமாக மக்களுக்கு நிகழ்ச்சிகளை மார்க்கத்தை கொண்டு செல்கிறோம். அதை பார்த்து விட்டு எத்தனை சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாத ஒரு சகோதரர் 1,00,000 ரூபாய் அனுப்பி வைக்கிறார்.
இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்தோம், நாங்கள் வழிகேட்டிருந்து நேர் வழிபட்டோம், அதுக்கு இது காரணமா இருக்கிறது. இது போன்ற பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று முஸ்லிம் அல்லாத மக்களே அதை பாராட்டுகிற அளவுக்கு ஈர்க்கிற அளவுக்கு இப்படி பல முனைகளிலே அந்த மக்களுக்கான பணிகளை செய்து வருகிறோம். இந்த சுனாமி சுனாமி ஏற்பட்டு ஜாபம் இருக்குதா? உங்களுக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படல. ஏன், உங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் கூட நரியம்பட்டாது, நரியம்பட்டை சேர்ந்தவர்கள் கூட நாகூருக்கு ஏதோ போய் அங்க போய் அவங்க ஆட்கள்லாம் இழந்து விட்டு வந்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்தோம்? 60,000 ரூபாய் கொடுத்தோம் இங்க கூட. ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் எவ்வளவு கொடுத்தோம் தெரியுமா? 2 கோடி ரூபாய். நீங்க தௌஹீத் ஜமாஅத் என்னமோ 7 பேர் இருக்கான், ஆற்காட்டுல 10 பேர் இருக்கான் லேசா நினைக்கிறீங்க. இப்ப 10 பேர் இனிமே இருக்க மாட்டான், ஒரு ஆரம்பத்துல தான் 10 பேர் இருப்பான் இன்ஷால்லா. நாளைக்கு பாத்தீங்கன்னா நாங்க 25% நாங்க தான் இருப்போம் இன்ஷால்லா. சத்தியத்தை அப்படி அல்லாஹ் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்ப இன்னைக்கு என்ன நிலைமை? சுனாமி என்று நிதி திரட்டுவதற்காக நாங்கள் களம் இறங்குறோம். 75 லட்சம் ரூபாய் ரொக்கமாகவும் 1.5 கோடி ரூபாய்க்கு பொருளாகவும் மக்கள்கிட்ட நாங்க திரட்டுறோம். ஸ்டவ், பாய், தலையணை என்று, சோப்பு, பிஸ்கட் என்று பொருட்களாக 1.5 கோடி ரூபாயும் 75 லட்சம் ரூபாய்க்கு ரொக்கத்தையும் திரட்டி அதை விநியோகிக்கணும். எப்படி விநியோகிக்கணும்? முஸ்லிமுக்காக கொடுத்தோமா? அதுல அதிகமாக 95% பயன்பெற்றவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். ஏன், அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. கடலோரத்தில் இருக்கிற மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. முஸ்லிம் அல்லாத மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது இன உணர்வோடு செய்யக்கூடாது. முஸ்லீம்களும் அந்த பகுதியில் இருந்து பாதிக்கப்பட்டதான் கொடுத்தோம். அதை ஜாதி அடிப்படையில் இன உணர்வில் செய்யல. நாகூர்லையும் நாகப்பட்டினத்திலையும் பொறையாறுலையும் தரங்கம்பாடியிலையும் வேளாங்கண்ணியிலையும் திருமுல்லை வாசல்லையும் பரங்கிப்பேட்டையிலையும் இன்னும் குளச்சல்லையும் இன்னும் கடல் காணாத்தூர்லையும் பனையூர்லையும் பட்டினபாகமா பட்டினபாக்கத்திலையும் இப்படி எங்கெல்லாம் சுனாமியால் பாதிக்கப்பட்டதோ அந்த ஊர்களுக்கு சென்று நேரடியாக ரொக்கமாக 75 லட்சம் ரூபாயை ரொக்கமாக வழங்கி வந்ததற்கும் செலவிட்டதற்கும் கணக்கை எங்களுடைய உணர்வு வார இதில் வெளியிட்டு நில் பேலன்ஸ், 75 வரவு 75 செலவு நாங்க திங்கல. அப்படி ஒரு ஜமாத் இது. அப்ப அந்த மக்கள் என்ன செய்வாங்க? என்ன மக்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறாங்களே, இவ்வளவு நல்ல மக்களா, இவங்களே நம்ம தப்பா நினைச்சோம் அப்படிங்கிற ஒரு பெயரை அந்த மக்களுடைய உள்ளத்தில் நீங்கள் விதைத்தால் தான் இஸ்லாத்தே காது கொடுத்து வாங்குவா? அதை செய்யறமா இல்லையா? அதனுடைய ஒரு பகுதி தானே ரத்த தானம். நம்ம கொடுக்கிற ரத்தம் யாருக்கு போகும்? யார் மெஜாரிட்டி மக்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மெஜாரிட்டியா போகும். மைனாரிட்டியா உள்ள மக்கள் அந்த மாதிரி நோயாளிகளையும் மைனாரிட்டியா தான் இருப்பாங்க. அப்ப நம்ம அப்படி கணக்கு பாக்குறோமா? இந்த ஆற்காட்டில் கூட இன்னைக்கு 50க்கு மேற்பட்டவர்கள் ரத்த தானம். இப்படி ரத்த தானம் 3000 பேர் 4000 பேர் என்று ஆண்டுதோறும் ரத்த தானம் செய்து அதை பாக்குறாங்க. இந்த ரத்தங்கள் யாருக்கு போகும்? நம்மளா வச்சு பாதுகாத்து வச்சுக்கிட்டு முஸ்லீமுக்காக கொடுத்துட்டு இருப்போம். ஆஸ்பத்திரிக்கு போயிடும். ஆஸ்பத்திரி நம்மளா நிர்வகிக்கிறோம், நம்ம நிர்வாகத்தில் இல்ல. நோயாளிகளுக்கு அது உதவும், முஸ்லீமுக்கும் உதவலாம், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு உதவலாம், முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தான் அதிகமா உதவும். ஏன், நம்ம சின்ன சமுதாயம், நம்ம 10% இருந்தா நோயாளிகளையும் 10% இருப்போம். 90% உள்ள மக்கள் தான் 90% நோயாளிகளா இருப்பாங்க. அப்ப யாருக்கு அதிகம் அப்படிலாம் பாக்குறோமா? இதையெல்லாம் பார்க்கிறார்கள். என்ன மக்கள் பாருங்க, இந்த ரத்தம் நம்மள கொடுக்கணும், இவங்க கொடுக்கறாங்களே. சின்ன சமுதாயமா இருந்து கொண்டு ரத்த தானம் செய்யறதுல முதலிடத்துல வந்து நிக்கிறாங்களே என்று. அப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்றால் நீங்கள் என்ன நினைக்கணும்? இஸ்லாத்தின் மீது உள்ள கசப்பை நீக்க வேண்டும். இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று அந்த மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டும். பிரச்சாரத்தின் மூலமாக மாத்திரமில்லாமல் நம்முடைய சமூக சேவைகள் மூலமாகவும் நம்முடைய நன்னடத்தைகள் மூலமாகவும் அவர்களுடைய உள்ளங்களை ஈர்க்க வேண்டும். அது செய்யறமா இல்லையா? இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய ஒரு கட்டம், ஒரு பணி. முஸ்லிம் அல்லாத மக்களுக்காக இஸ்லாத்தை சொல்லக்கூடிய பணி. இரண்டாவது பணி என்ன? இது ரசூல்லா நம்மள்கிட்ட சுமத்தின பணி. நம்மள்கிட்ட தலையில ரசூல்லா வந்து இனிமே சொல்ல மாட்டாங்க. ரசூல்லா காலத்துல முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு இஸ்லாத்தை சொன்னாங்களே, அந்த மாதிரி இப்ப அவங்க சொல்ல நம்ம தான் சொல்லணும். இது ஒரு வேளை. இரண்டாவது பணி என்ன? இந்த முஸ்லீம் சமுதாயத்தை பார்க்கிறோம்.
எப்படி இருக்கிறார்கள்? பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு நல்ல அம்சமும் காண முடியவில்லை. இன்னைக்கு முஸ்லீம் சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக நீங்கள் பார்த்தால் அவங்கள்ட்ட இஸ்லாம் சொல்வதற்கு என்ன இருக்கும்னா அரபி மொழியில பெயர் வைத்திருப்பார்கள், அது இஸ்லாம் இருக்கும். அவங்க விரும்பாத சின்ன வயசுலயே சுன்னத்து பண்ணி விட்ட காரணத்தினால அது ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்கு. அவன் சாய்ஸ்ல விட்டுருந்தாங்கன்னு வைங்க, அதையும் பண்ண மாட்டான். நீ 25 வயசு போய் நீனே பண்ணிக்கன்னு விட்டுருந்தா அம்மாடி நான் மாட்டேன்ருவான். அரியா பருவத்துல பண்ணி விட்டுற காரணத்தினால இந்த சுன்னத்து பண்ணி இருப்பான், ஆம்பளையா இருந்தா. அது ஒண்ணு இஸ்லாம் இருக்கும், பேர் ஒண்ணு இருக்கு. இந்த ஏதோ வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை பள்ளியாசல் வந்தா தொப்பி ஒண்ணு கொதிக்கிறவாய். இதை தவிர என்ன இருக்கு இஸ்லாம் தோன்ட்ட என்ன இருக்குங்கிற? கல்யாண இஸ்லாம் முறையில் இருக்குதா? கர்மாதி இஸ்லாம் முறையில் இருக்குதா? வணக்கம் இஸ்லாம் முறையில் இருக்குதா? கொடுக்கல் வாங்கல் இஸ்லாம் முறையில் இருக்குதா? எல்லாமே இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாம தலைகளாக புரண்டு கிடக்குற ஒரு பக்கம் பாக்குறோம். இதை யாரு திருத்துவது? திருத்துவதுன்னா சின்ன வேலை கிடையாதுங்க. சில பேர் திருத்துவாங்க, எப்படி? நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கட்டும் பயான் பண்ணுவாங்க. பயான் பண்ணிட்டு துணை கூப்பிடுவாங்க, போய் வாங்க துணை போவோம். ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, தொழுவைக்குதான் கூப்பிடுவாங்க. எது கூப்பிட மாட்டாங்க? தீமையை ஒழிக்க கூப்பிட மாட்டாங்க. நன்மையை ஏவுறது கூப்பிட்டு அடிக்க மாட்டாங்க. தீமையை ஒழிக்க கூப்பிட்டேன்னு பின்னிப்பிடுவான். அதை செய்யாத, இதை செய்யாதன்னா என்ன கிடைக்கும்? அடி கிடைக்கும். அடி கிடைக்கிற இதுக்கு பேர் தப்பிக்கும். இதுக்கு பேர் என்னவா? தப்பிக்க எடுத்து சொல்றாங்களா மார்க்கத்தை? இதை எடுத்து சொல்றதா? வட்டி வாங்குற முஸ்லீம் கிட்ட போய் வட்டி வாங்காதன்னு சொல்ற உனக்கு திராணி இருக்குதா? அதுக்கு போய் அலட்சியா? வரதட்சணை வாங்குற கல்யாணத்துல நின்றுகிட்டு ஏண்டா வரதட்சணை வாங்குறீங்கன்னு கேட்டியா? அதெல்லாம் அது தீமை போயிடும். நாங்க தொழிலுக்கு மட்டும் கூப்பிடுவோம். இவர் எதுக்கு மட்டும் தான் கூப்பிடுவாரு? சினிமா கொட்டையில் நிக்கிறவங்க போய் இழுத்தியா? ஏண்டா சினிமா பாக்குறேன்னு சாராய கடையில் நின்று ஏண்டா குடிக்கிறேன்னு கேட்டியா? தீமைகளை பத்தி கண்டுக்கிறவ மாட்டாங்களா? ஏன் வரதட்சணை வாங்குறேன் போய் வாங்குறதுன்னு இழுத்து போட்டு அடிப்பான். ஃப்ராடு பண்றோன்ற ஃப்ராடு பண்ணாதுன்னா உதைக்குவான். அதெல்லாம் செய்ய மாட்டாங்களாம். என்ன செய்வாங்க? நாங்கள் நன்மை ஏவுறோம். என்ன நன்மை ஏவுறீங்க? வாங்க தொழுகைக்கு வாங்க, இதான் நன்மை ஏவுறதா? அவ்வளவுதானா? இந்த ஒண்ணுதான் இஸ்லாத்துல தொழுகைக்கு ஏவுங்க, அலைங்க, அது மட்டும்தான் இஸ்லாத்துல இருக்குது. அப்ப இஸ்லாம் என்று சொன்னால் எல்லா வகையிலையும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் என்ன, இந்த தொழுதாலும் யூஸ் இல்லாத யூஸ்லெஸ்ஸா போகக்கூடிய சில காரியங்களை முஸ்லீம்கள் செய்யறாங்க. அடிப்படை விஷயம் என்ன? தொழுகை எல்லாம் விட, நோன்பை எல்லாம் விட, ஜக்காத்தை எல்லாம் விட, ஹஜ்ஜை எல்லாம் விட முதல்ல சரி செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நம்பிக்கை. அல்லாஹ்வை பத்தி நம்புற நம்பிக்கை கரெக்டா இருக்கணும். நம்பிக்கை தப்பா இருந்து தொழுதா தொழுகையை சுருத்தி மூஞ்சில் எல்லாம் எரிஞ்சிருவான். நம்பிக்கை தப்பா இருந்து நோன்பு வச்சா நோம்பு சுருத்தி மூஞ்சில் எரிஞ்சிருவான். நம்பிக்கை தப்பா இருந்து ஜக்காத்தை கொடுத்தா அதுவும் மூஞ்சில எரிஞ்சிருவான். நன்மை கிடைக்காது. ஹஜ்ஜுக்கு போனா நன்மை கிடைக்காது. எப்ப கிடைக்கும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நீங்கள் நம்ப வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன உறுதிமொழியில நீங்கள் உண்மையாளர்களாக உறுதியானவர்களாக இருக்க வேண்டும். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சொல்றமே, அதுல உறுதியாக இந்த சமுதாயம் இருக்குதா? அது இல்லாம அது அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாம குழி தோண்டாம அந்த பில்லர் எழுப்பாம கட்டுறது கட்ட நிக்குமா? ஒரு காத்துக்கு தாங்குமா? ஒரு சிறு மலைக்கு அது நிக்குமா? கரைஞ்சி ஓடி போயிடும். ஒரு கட்டிடத்தை எழுப்புறதா இருந்தா அதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் வளமான அஸ்திவாரத்தின் மீது அது நிறுவப்படணும். எவ்வளவு உறுதியான பெரிய கட்டடம் கட்டுகிறீர்களோ அதுக்கு மாதிரி அஸ்திவாரம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கணும். அப்ப நீங்க அஸ்திவாரம் என்ன? இதுதான் அஸ்திவாரம். இதயத்தில் லாயிலாக இல்லல்லாக என்பது நம்புறோமே, சரியான முறையில் நம்புவதுதான் அஸ்திவாரம். அஸ்திவாரம் இல்லாதவர்களாக இன்றைக்கு முஸ்லீம்கள் வாழ்கிறார்களா இல்லையா? அல்லாஹ்வை தவிர வணங்கக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை. இதுக்கு மாத்தமா நம்மள மாதிரியான ஒரு மனிதன் இறந்து போன பிறகு அவனை கொண்டே அடக்கம் பண்ணி வைத்து அவனுக்கு மேல ஒரு சமாதியை கட்டி அதை கும்பிடுறாங்களா இல்லையா? பிரார்த்தனை செய்யறாங்களா இல்லையா? நெத்திய கொண்டை நிலத்தில் வைக்கிறாங்களா இல்லையா? தர்கா கட்டுறாங்களா இல்லையா? நேர்ச்சி செய்யறாங்களா இல்லையா?
சுத்தி சுத்தி வள வர்றாங்களா இல்லையா? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைங்கிறது தானே. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவரும் வணங்குறப்பறம் இவரு இருக்கிறா வணங்குறீங்க. இவர் யாரு? இந்த அடக்கம் பண்ணிருக்கார சமாதியில, நாகூர் தர்காவுல, ஏர்வாடி தர்காவுல, அது மாதிரி அஜ்மீர்ல. இங்க தர்காவுல இருக்கா? ஆற்காடுல இருக்கா? எத்தனை? நிறைய இருக்கா பாருங்க. கணக்கு விளக்கு இல்லாம இருக்கா? இந்த கணக்கு விளக்கு இல்லாம இருக்கிற நான் கேக்குறேன், இது ஒரு முஸ்லீம் வந்து இதை நம்பலாமா? யார் அவங்கெல்லாம்? யார் இந்த தர்காவில் அடங்கி இருக்கிறா? யாரு? நல்லடியாரா? மகானா? யார் உனக்கு அப்படி சொன்னது? ஒரு ஆள மகான் என்று முடிவு செய்யற அதிகாரம் முதல்ல உங்களுக்கு இருக்குதா? எதை வச்சு மகான் முடிவு பண்ணீங்க? எவனாச்சு பணக்காரன் ஒருத்தன் அவன் அப்பனுக்காவது பெருசா கட்டி வச்சுட்டு போயிட்டா மகான் ஆயிடுவார், அவ்வளவுதான். இதெல்லாம் எப்படி உண்டானது? எவனோ பணக்காரன், அதுல இங்க மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்களா? முஸ்லிம் மன்னர்களுடைய பிரதிநிதிகள் நவாபுகள், ஆற்காடு நவாபுகள் ஆட்சி பண்ணாங்களா? இந்த நவாபுகள் யாரு? அங்க உள்ள மன்னர்களுடைய பிரதிநிதிகள், முகலாய மன்னர்கள், முஸ்லிம் மன்னர்கள் வடக்கு ஆட்சி புரிந்தார்களே, அவங்களுடைய சார்பாக இங்க ஆட்சி புரிந்தவர்கள் யாரு? நவாபுகள். அதுல ஒரு பரிதாபகம் பண்ண தெரியுமா? இந்த ஆற்காடுல வச்சுதான் முஸ்லிம் மன்னர்களுடைய தலைமையகமே ஆற்காடு நவாபுண்டா அவ்வளவு ஃபேமஸ். அந்த ஆற்காட்டுல முஸ்லீம் எவ்வளவு இருக்கிறீங்க? எத்தனை பெர்சன்டேஜ்? அவ்வளவுங்க ஆற்காடுல 2% இருப்பீங்களா? இதுதான் இவங்க பண்ண ஆட்சி லட்சணம் வழங்குதா? 800 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கானுங்க. 800 வருஷம் ஆட்சி புரிஞ்சும் கூட இந்த ஆற்காட்டுல லட்சணம் என்ன? 5% இருக்கிறாங்க. ஏன் அந்த மாதிரி நடத்த? அந்த மாதிரி அற்புதமா முஸ்லீம் வாழ்ந்திருக்கிறாங்க, அதை பார்த்துட்டு ஈர்க்கப்பட்டு எல்லாரும் வந்திருக்கிறாங்க. விளங்குதா உங்களுக்கு விஷயம்? அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில இந்த நவாபுகள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா, பெருசு பெருசா கட்டடம் கட்டி வைப்பாங்க. அந்த வரலாறு இவனுக்கு தெரியாது. 50 வருஷத்துக்கு பிறகு அவுடி ஆண்டுவாங்க. இதான் மேட்ரு. அதுல அடங்கி இருக்கிறாள் இந்த மகானா பெரிய? அந்த மாதிரி நீ சொன்ன கணக்குல மகான் எல்லாம் இருந்திருந்தா ஒட்டுமொத்த ஆற்காடு முஸ்லீமா இருந்திருப்பாங்க. அந்த சமாதி கணக்குல கூட நீ இல்ல. இப்ப ஆற்காடுல எத்தனை சமாதி கட்டி வச்சுக்கிறியோ அந்த கணக்குல தான் நீ முஸ்லீம் இருக்கிறேன்னு சொன்ன. அதுல மகான்களா? மகான்கள் இஸ்லாத்து பிரச்சாரம் பண்ணிருப்பாங்கல்ல. நீ சொன்ன கணக்குப்படி அந்த ஆட்கள் பிரச்சாரம் பண்ணி இருந்திருப்பார்களே, ஆனால் ஆற்காடு முழுசும் முஸ்லீமா இருந்திருப்பாங்களே. அந்த மாதிரி இல்லையே. மகானும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆதாரமும் இல்ல, வரலாறும் இல்ல. ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு பணக்காரனா இருந்திருப்பான், அப்பன் செத்த பிறகு பெருசா கட்டி வைப்பமே இப்படி கட்டிட்டு போயிருப்பான். இல்லன்னா நவாபு பிரதிநிதியா இருந்திருப்பாரு, அரசாங்க செலவு தானே, கட்டி விடுறான்னு இருப்பாரு. இத பின்னாடி வந்து என்ன பண்ணிட்டான்? அவர் எப்படிப்பட்ட மகான் தெரியுமா? அவர் தகஜத்தெல்லாம் தொழுவாரு ராத்திரி அப்படி. அந்த புறத்துல ஆட்டம் போட்டவனையெல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க? மகாண்ட ஆக்கி வச்சுக்கிட்டு யாரு அவரு? அவர் நல்லடியார்னு குர்ஆன்ல ஏதாவது இருக்குதா? அவர் மகான் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லிருக்காங்களா? நீ யாருப்பா மகான் முடிவு பண்றதுக்கு? அட, வெளிப்படையாக மகான் மாதிரி வெளியில தோற்றம் அளித்தால் கூட ஒருத்தனை மகான் சொல்லிட முடியுமா? நான் உங்க முன்னாடி வர்ற பெரிய தலப்பா கட்டிட்டு இருக்கிறேன், மகானா? 7 மீட்டர் துணி வாங்கினா மகான் ஆயிடுவானப்பா? இந்த தலப்பாக்கு எவ்வளவு தேவை? 7 முழம் துணியா? 7 முழம் துணியை தலையில சுத்திட மகானா? நம்ம எல்லாம் தொட வரைக்கும் போட்டா ஒரு முழங்காலுக்கு இல்ல சட்டை போட்டா மகானா? நம்ம மகானுக்கு என்ன வச்சிருக்கிறோம்? நம்ம சாதா சட்டை போடுவோம். மகான் என்ன செய்வாரு? ஊழலுக்கு போட்டிருப்பாரு, வேட்டியும் மறைச்சு போடுவாரு. மகான் ஸ்ரீதேவி நல்ல இது என்னங்கிற உனக்கு உனக்கு மகானுக்கு என்ன வித்தியாசம்? 1.5 மீட்டர் துணி வித்தியாசம். ஏன்னா 1.5 மீட்டர் துணியில வச்சு மகானா? அப்ப எதுக்கு ஒரு மனுஷனை பிடிச்சி மகான் தீர்மானிக்கிறீங்க? சரி, மகான் தீர்மானம் நான் கேட்கிறேன். மகான் தீர்மானிச்சுக்கிறா இருந்தா குரான்ல யார் அல்ல மகான்கிறானோ அவர் மகான். எல்லா நபிமார்களும் மகான்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மகான், இப்ராஹிம் நபி மகான், இஸ்மாயில் நபி மகான், மூசா நபி மகான், ஈசா நபி மகான், அப்படி யாரையெல்லாம் அல்ல குரான்ல சொல்றானோ அவர்கள் மகான் என்றால் ஓகே. ஏன் படைச்சவன் சொல்லிட்டான். அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையாவது மகான் சொல்லியிருப்பார்களே, ஆனால் அபுபக்கர் மகான், உமர் மகான், உஸ்மான் மகான், அலி மகான், அதெல்லாம் சொல்லிட்டு போ. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா அல்லாஹ் சொல்லித்தான் சொல்லியிருப்பாங்க மகான். ஓகே, அதெல்லாம் ஓகே.
மற்றவங்களுக்கு எப்படி மகான்? அந்த மகானைய யார் நிஜ மகானோ, யார் ஒரிஜினல் மகானோ, அந்த மகானை தான் கிறிஸ்துவ சமுதாயத்தவர்கள் கூப்பிடுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் யாரை கூப்பிடுறாங்க? ஈசா நபியை கூப்பிடுறாங்க. அவர் மகானா இல்லையா? மகான் இல்லைன்னு சொல்லுவியா? ஒரு முஸ்லீம் சொல்ல ஏழுமா? கிறிஸ்தவர்கள் எந்த ஈசா நபியை, இயேசுநாதரை கூப்பிடுகிறார்களோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு குர்ஆன்ல இருக்குதுல்ல. அப்ப அவர் மகான் தானே? அப்ப கிறிஸ்தவர்கள் யாரை கூப்பிடுறாங்க? மகான கூப்பிடுறாங்க. அந்த மகானுடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. அந்த அம்மா யாரு? மேரி மரியாள், மரியம். அவங்க மேரி மரியாள் என்று சொல்லக்கூடியவங்க. நம்ம என்ன செய்யறோம்? மரியம். இந்த மரியத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஸ்தபாக்கியலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை நான் சிறப்பாக்கி விட்டேன் சொல்றான் மரியமை பற்றி. அப்ப கிறிஸ்தவர்கள் அழைக்கக்கூடிய ஈசா நபி எடுத்துக்கொண்டால் அவர் மகான். கிறிஸ்தவர்கள் அழைக்கக்கூடிய மரியமை எடுத்துக்கொண்டால் அவர்களும் பெண்களிலே மகான். அவங்கதான், அவங்களுக்கு நிகரான ஒரு பெண் படைக்கப்படவே இல்லை. அவங்களை அழைக்கிறாளுக்கு அவங்க காபிரான், வந்து முஸ்லிமா. என்னங்களா இது? இது ஒரு அறிவுக்கு பொருந்துதா? ஈசா நபியேன்னு கூப்பிடுறான், அவன் நரகத்துக்கு போயிருவான். மரியம் நபியே, மரியம் அலை இஸ்லாமேன்னு கூப்பிடுறான், அவன் நரகத்துக்கு போயிருவானா? இங்க ஏற்காட்டில் அடங்கி இருக்கிற இவங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்ன யாருன்னு தெரியாது. சொர்க்கத்துக்கு போயிடல நீங்க. ஈசா நபியை கூப்பிட்டவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது என்றால், மரியம் அலை இஸ்லாத்தை கூப்பிட்டவன் சொர்க்கத்துக்கு போக இயலாது நம்பினால், எப்படி நாகூர்ல அடங்கினவனை கூப்பிட்டா சொர்க்கத்துக்கு போவேன், அஜ்மீர்ல அடங்கினவரை கூப்பிட்டா எப்படி சொர்க்கத்துக்கு போவேன்? நல்லடி யாருன்னு சொல்ல ஏழும் அவங்கள? இது சொல்ல ஏழுமே. ஈசா நபி நல்லடியார் என்று சொல்ல முடியுமே? மரியம் அலை இஸ்லாத்தி நல்லடியார் சொல்ல முடியுமே? அப்ப கன்ஃபார்மா நல்லடியார்கள். நம்மளோட அவர் எத்தனை லட்சம் மடங்கு பெட்டர். இன்றைக்கு நம்ம முஸ்லீம் பெயர் தாங்கிகள் நம்பிக்கையை விட கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை லட்சம் மடங்கு, கோடி மடங்கு சிறந்தது. ஏன்? எங்க நம்பிக்கையை விட இல்லை, எங்க நம்பிக்கை அதை விட சிறந்தது. நான் சொல்றது பெயர் தாங்கி முஸ்லீம்களை சொல்கிறேன், சமாதியை கட்டி அழக்கூடிய முஸ்லீம்களை சொல்கிறேன். இவங்க நம்பிக்கையை விட அது சிறந்ததா இல்லையா? ஈசா நபியை கூப்பிடுறது சிறந்ததா? நாகூராரை கூப்பிடுவது சிறந்ததா? குர்ஆன் சொல்லு, எந்த மௌனானையோ சொல்ல சொல்லு பாப்போம். அஜ்மீர்ல அடங்குறாரு அவரை கூப்பிடுறது சிறந்ததா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறது சிறந்ததா? எவனும் சொல்ல முடியாது. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிடுறதுதான் சிறந்தது, ஆனா கூப்பிடக்கூடாது, அதே தப்புங்க. நான் அவர்கள் லக்கது கபரல்லதீன காலு இன்னல்லாக ஹுவல் மசீஹ் இப்னு மரியம், மரியமுடைய மகன் தான் இறைவன் என்று சொன்னவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். லக்கது கபரல்லதீன காலு இன்னல்லாக சாலிசு சலாசா, மூன்று கடவுள், அல்லாஹ் ஒரு கடவுள் சொன்னார்களே, அல்லாஹ் ஒருத்தன், மேரி ஒருத்தன், ஈசா ஒருத்தன், அவர்களும் நரகத்திற்குரியவர்கள் ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் வந்து கண்டிக்கிறான். இப்படி ஈசா சொல்லவில்லை, இப்படி மரியம் சொல்லவில்லை, தங்களை வணங்குமாறு போதிக்கவில்லை. ஈசா நபியை மறுமை நாள் அல்ல விசாரிப்பானா? எப்படி விசாரிப்பான்? மறுமை நாள் நம்மளை எல்லாம் எழுப்பி விசாரிக்கும் பொழுது ஈசா நபியை கூப்பிடுவான். கூப்பிட்டு கேட்பான், இது கால அல்லாஹு யா ஈசா இப்னு மரியம் அந்த குல்தல் இன்னாசி இத்தகிதுனி ஓ உம்மிய இலாஹினி மின் துனில்லா, மரியமுடைய மகன் ஈசாவே நீ தான் சொன்னியா? அல்லாஹ் கேட்பான், மறுமையில கேட்பான், மரியமுடைய மகன் ஈசாவே நீ தான் சொன்னியா? என்ன சொன்னியா? இத்தகிதுனி ஓ உம்மி இலாஹினி மின் துனில்லா, அல்லாஹ்வை விட்டுப்புட்டு என்னையும் எங்க அம்மாவையும் கும்பிடுங்க, என்னையும் எங்க அம்மாவையும் வணங்கன்னு சொன்னியா? அல்லாஹ் கேட்பான், அவர் சொல்லுன அளவு தெரியும். ஈசா நபி அப்படி சொல்லவில்லை என்று படைத்த இறைவனுக்கு தெரியும். எது கேக்குறான்? ஈசா நபியை கூப்பிட்டவன உங்களெல்லாம் பயங்கர சந்தோஷமா இருப்பாங்க. யாரு? நசாராக்கள்லாம். எதுக்கு? ஆஹா, நம்ம ஈசா நபி வந்துட்டாங்க, இப்ப நம்மளை காப்பாத்த போறாங்க, இந்த அல்லாஹ் கூப்பிட்டுட்டான், கூப்பிட்டோன்னு என்ன செய்வாங்க? நம்ம அவருக்கு பின்னாடி ஓடிடலாம். யாரு? ஈசாவை கர்த்தருடைய குமாரன் என்று சொன்னார்களே, அவங்க எல்லாம் அப்படி ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. ஈசா நபி நிப்பாட்டி வச்சா எல்லாம் கேட்பான், நீ தான் சொன்னியா? அவர் என்ன செய்வாரு? சுப்ஹானக, இது என்ன நல்ல ஆச்சரியமாக இருக்கிறது, நான் அப்படி சொல்லலையே. இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்துஹு, நான் சொன்னா தான் உனக்கே தெரியுமே, நான் இப்படியா சொன்னேன். மா குல்துலகும் இல்லாம அமர்த்தனி பிஹி, எதை எனக்கு கட்டளை இட்டியோ அதைத்தானே சொன்னேன். அனைவதுல்லா
அல்லாஹ் வணங்குங்கள், பலாத்து சிறுகுபிகி செய்ய அவனுக்கு எதை இணை கற்பிக்காதீர்கள். இதைத்தான் நான் சொன்னேன், உன்னைத்தான் வணங்க சொன்னேன், என்னை வணங்க சொல்லலையே, நானும் சொல்லலையே, எங்க அம்மாவும் சொல்லலையே, யார் சொல்லுவா? ஈசா நபி நிப்பாட்டி கேட்கும் பொழுது ஈசா நபி அம்புட்டு பாரு, அம்போண்டு விட்டுருவாரு, இம்மாடி எனக்கு தெரியாது, அது மாத்திரம் சொல்ல மாட்டாரு. இன் தகபீர்லகும் ஃபைன்னகும் இபாதுக, நீ மன்னிக்கிறதா இருந்தால் மன்னிச்சுட்டு போ, உன்னுடைய அடிமைகள் தண்டிக்கிறதா இருந்தால் தண்டிச்சுட்டு போ, உனக்கு சக்தி இருக்குது. இவங்க விஷயத்தை நான் பேச மாட்டேன், என்னைய வணங்குற ஆளுக்கு விஷயத்துல நான் பேச மாட்டேன்னு சொன்னாங்களே. அப்ப ஈசா நபியை எல்லாம் மிஞ்சி இந்த நாகூர் ஆண்டவர் உங்களை கூட்டிக் கொண்டு கரை சேர்த்துருவாரா? ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறவர் கரை சேர்த்துருவாரா? பகதாதுல அடங்கி இருக்கிற அப்துல் கார் ஜீலானி உங்களெல்லாம் அப்படி கூட்டிக்கிட்டு போய் சொர்க்கத்தில் விட்டுருவாரா?